வணக்கம். ஜூன் 27 தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஜூன் 26 தேதி நேற்று ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 409 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 250 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. தக்காளியோட விலை உயர்ந்திருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கிலோவுக்கு 100 ரூபாய் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ரேஞ்சில் போய் கொண்டிருக்கு, ஒரு கிலோகிராம் ரீட்டெயில் கேட்டகரியில் 80-120 ரூபாய் வரைக்கும் போது, அதே ஹோல்சேலில் பார்க்கும்போது 65-70 ரூபாய் போது ஒரு கிலோவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜி ஐபிஓ முதல் நாள் முடிஞ்சிருக்குங்க. அதற்கு சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ஆகியிருக்கு, அதை நேற்று முதல் நாள் முடிஞ்சிருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ஆகியிருக்குன்னு பார்க்கும்போது ரீட்டெயில் கேட்டகரி மட்டும் 12.7 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ஒட்டு மொத்தமாக 3.7 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜின்ற நிறுவனம் ட்ரோன் உற்பத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இன்ஃபோசிஸும் இதில் முதலீடு செய்திருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம முன்னவே பார்த்துருந்தோம். ஏர்டெல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஏர்டெல் பிஸ்னஸ் சிஇஓ அஜய் சித்காரா ராஜினாமா செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோலில் கூடுதல் தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய லீடர்ஷிப் டீம்லேயும் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. குளோபல் பிஸ்னஸ் இப்போ வாணி வெங்கடேஷ் பார்த்துப்பாங்க. டொமஸ்டிக் பிஸ்னஸை கணேஷ் லக்ஷ்மி நாராயணன் கைவசம் இருக்கணும். நெக்ஸ்ட்ரா டேட்டா சென்டர்ஸை ஆஷிஷ் அரோரா பார்த்துப்பாருன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகியிருக்கு. எல்என்டி ஃபினான்ஸ் குறித்து பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய ஹோல்சேல் லோன் புக்கை விற்பனை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. சில வங்கிகளுக்கும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிக்கும் ஹோல்சேல் லோன் புக்கை விற்பனை செய்து அவங்க முற்றிலுமாக, அதாவது 100% ரீட்டெயில் ஃபினான்ஸ் கம்பெனியாக மாறப்போகிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகியிருக்கு. பராக் மில்க் ஃபுட்ஸ் உடைய ஷேர்ஸை 6th Sense இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 783,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர்டு விலை 132. இதே போன்ற டிரான்சாக்ஷன் வெள்ளிக்கிழமையும் நடந்திருக்குங்க. பராக் மில்க் ஃபுட்ஸ் உடைய ஷேர்ஸை மறுபடியும் 6th Sense இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கியிருந்தாங்க. 6.8 லட்சம் ஷேர்ஸ், இது வெள்ளிக்கிழமை நடந்த டிரான்சாக்ஷன். ஒரு ஷேர்டு விலை 121.23. பாலிசி பசாருடைய பேரண்ட் கம்பெனி தான் பிபி ஃபென்டெக். நேற்று 7% அதிகரிச்சிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸில் சில காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று 52 வீக் ஹையும் எட்டியிருக்கு பிபி ஃபென்டெக். என்ன காரணம் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, கம்பெனி வந்து இப்போ டேட்டா மற்றும் டெக்னாலஜியை பயன்படுத்தி மார்க்கெட் ஷேரை கூடுதலாக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்க அனலிஸ்ட் மீட்டிங்கில் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன டெக்னாலஜி, என்ன டேட்டாவை பயன்படுத்தி எப்படி மார்க்கெட் ஷேரை உயர்த்த போகிறாங்கன்னு அனலிஸ்ட் மீட்டிங்கில் பேசியிருக்கிறது வந்து கம்பெனிக்கு பாசிட்டிவாக இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கோடெக் செக்யூரிட்டிஸ் பிபி ஃபென்டெக்கு ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 725 ரூபாய். நேற்று க்ளோசிங் கிட்டத்தட்ட 700 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 7% நேற்று அதிகரித்தது. 63 Moons டெக்னாலஜிஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை மிரி ஸ்ட்ராட்டஜிக் எமர்ஜிங் மார்க்கெட் ஃபண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. இந்த டிரான்சாக்ஷன் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிற டிரான்சாக்ஷன் மாதிரி தான் தெரியுதுங்க. 3.54 லட்சம் ஷேர்ஸை நேற்று வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை 216.16. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நேற்று வீடியோவில் நம்ம ஒரு செய்தியை பார்த்துருந்தோம். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸை டீலிஸ்டிங் செய்வது குறித்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஜூன் 29 முடிவெடுப்பாங்க அப்படின்னு. இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் கூடுதல் தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஐசிஐசிஐ செக்யூரிட்டியை டீலிஸ்டிங் பண்ணலான்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா, யாரெல்லாம் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸில் ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு பணமாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஐசிஐசிஐ பேங்க்குடைய ஷேர்ஸ் வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்க்குடைய ஒரு சப்சிடரி நிறுவனம். காஃபி டே என்டர்பிரைசஸ் உடைய ஷேர்ஸை இண்டஸ் இன் பேங்க் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 15 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 37.89 ரூபாய். சிட்டி யூனியன் பேங்க் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போன்ற தகவலை ஆதித்யா பிர்லா கேபிட்டலும் அறிவிச்சிருக்கிறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 1750 கோடி ரூபாய் அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை. ஒரு ஷேருக்கு 175.9. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கும்போது 181.2. இது வெறும் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் பண்ணுறாங்க. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலில் இருந்து.
ஆதித்ய பிர்லா கேபிட்டல் குறித்து பிஸ்னஸ் டுடேல கிடைத்த தகவல், இது மற்றொரு ஃபண்ட் ரைசிங்காக இருக்குங்க. அவங்க கிராசம் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் சூரிய கிரண் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஷேர்ஸை ஒதுக்கி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தமாக 1,250 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. நிர்ணயித்திருக்கிற விலை ஒரு ஷேருக்கு 165 ரூபா 10 பைசான்ற விலையில் அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. ஒரு ஷேர் விலைங்க ஆதித்ய பிர்லா கேபிட்டல் வந்து கிராசம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 6 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸும், அதே போல் சூரிய கிரண் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு 1.5 கோடி ஷேர்ஸும் ஒதுக்க போகிறதாக பிஸ்னஸ் டுடேல தகவல் வெளியாகியிருக்கு. டிசிஎம் லிமிடெட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்கு. கேரளா அரசாங்கம் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆர்டருடைய மதிப்பு 6.2 கோடிகள். விஎன் லிமிடெட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருட ப்ராஜெக்ட் இது. ப்ராஜெக்டுடைய மதிப்பு 8.7 கோடிகள். பிர்லா சாஃப்ட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்கு. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் July 14. எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டருக்கான லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜோன் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 5 கோடிகள். ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸ் உடைய ஷேர்ஸை ஸ்மால் கேப் வேர்ல்ட் ஃபண்ட் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 770,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 1,437.74. அதே நேரத்தில் சொசைட்டி ஜெனரல் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 3.96 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 1,427.21. டெக் மஹிந்திரா தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க எஸ்ஏஆரில் ஜாசா டெக்ன்ற நிறுவனத்தில் 49% ஸ்டேக்கை விற்பனை செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசு கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் எனப்படும் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், ஆர்டருடைய மதிப்பு கிட்டத்தட்ட 294 கோடிகள். 5 ஆண்டிற்கான ப்ராஜெக்ட் இது. எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் மற்றும் கனெக்டிவிட்டி ஆஃப் கோர் அண்ட் சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் டாஸ்மாக்கு வழங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 5 ஆண்டிற்கான ப்ராஜெக்ட், மதிப்பு 294 கோடிகள். அக்யூரசி ஷிப்பிங் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை அந்தாரா இந்தியா எவர்கிரீன் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 1,85,000 ஷேர்ஸ் நேற்று, ஒரு ஷேரோட விலை 10.05 ரூபாய். ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து பிஸ்னஸ் டுடேல கிடைத்த தகவலுங்க. செக்யூரிட்டிஸ் அப்பலட் ட்ரிபியூனல் வந்து நேற்று ஹியரிங் நடத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ ஒரு நாளைக்கு ஒத்தி வைத்திருக்கிறாங்க. என்ன வழக்குன்னா, செபி வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட்டு சில முக்கிய தலைவர்கள் வந்து அந்த முக்கிய பதவியில் இடம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்தாங்க. அவங்க மேல்முறையீடு செய்திருந்தாங்க. அந்த விசாரணை நேற்று நடைபெறும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு வந்து செபியும் பதிலும் கொடுத்துருந்தாங்க. 197 பக்கம் பதில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது நேற்று நடக்கல. ஸோ இன்றைக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக பிஸ்னஸ் டுடேல தகவல் வெளியாகியிருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.